ஃப்ரெட்ரிக் வேலண்டிச். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் பைலட். இவரோட சின்ன வயசுல இருந்து ஒரே ஆசைனா அது பைலட் ஆகிறது மட்டும்தான். இவரோட 20வது வயசுல ட்ரைனிங் பீரியட்ல ஃபிளைட்ல 150 மணி நேரம் வானத்திலே பறக்கிற அளவுக்கு திறமையான பைலட்டாகவும் இருக்கிறார். இதனாலே நைட் நேரத்துல ட்ரைனிங்காக பர்மிஷனும் கொடுக்குறாங்க. வேலண்டிச் எப்பவும் போல 1978 வருஷம் அக்டோபர் 21 அன்னைக்கு நைட்டு ஃபிளைட் எடுத்துட்டு போறாரு. இவர் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெல்பர்ன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு ஒரு கால் வருது. அந்த காலையும் அட்டன் பண்றாங்க. ஆப்போசிட்ல ஒரு ஆள் ரொம்பவே பதட்டமா என்னோட பேர் ஃப்ரெட்ரிக் வேலண்டிச்னு சொல்றாரு. என்ன அடையாளம் தெரியாத ஒரு ஃபிளைட் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க ரேடர் செக் பண்ணதுல அந்த மாதிரி எந்த ஒரு ஃபிளைட்டும் உங்க ஃபிளைட்ட சுத்தி இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற வேலண்டிச் இல்ல அது என் பின்னாலதான் பறக்குதுன்னு அந்த விமானத்தோட அடையாளத்தை ஒன்னொன்னா சொல்றாரு. அடையாளம் தெரியாத விமானம் பல பலன்னு வட்டமா இருந்ததாகவும் அது சுமார் 1000 அடிக்கு மேல அதிவேகமா போனதா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வந்த ஃபிளைட்டோட இன்ஜின் செயல் எழுக்க போறதாவும் சொல்றாரு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது வினோதமான சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே ஃபிளைட்டோட மொத்த சிக்னலும் கட் ஆகுது. கட் ஆகுறதுக்கு முன்னால வேலண்டிச் இது ஒரு ஃபிளைட் இல்லைன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே காலும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் வேலண்டிச் என்ன ஆச்சுன்னு தெரியல. மர்மமாவே தான் இருக்கு.